ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டை க்ரூட் ஆயிலுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டெக்னிக்கல் வைஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நியூஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் வந்து என்னென்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இதுக்கு பிஃபோராக இருந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இமிக்ரெண்ட்ஸ் க்ரீன் கார்டு வாங்குறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த பைடனுடைய ஆட்சியில், பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை ரொம்பவே தளர்த்திருக்காங்க. இது வந்து கடந்த தேர்ஸ்டே வந்து இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. அலாங் வித் எப்போதுமே நியூஸை மட்டும் பார்க்காம டெக்னிக்கலை பார்த்துட்டு நியூஸ் செகண்டரியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த வாரம் ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் வைஸாகவும் ஐடி ஸ்டாக் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் வந்து இந்த வாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே வந்து கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டீட்டெயிலாக நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லியில் அனலைஸ் பண்ண இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து லைக் இவ்வளோ தூரம் வந்து அகெயின் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எய்தர் ஒரு ரேஞ்ச் போன் மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஒன்று, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மந்த்லி வைஸாக இந்த இடத்துல பாட்டமில் வந்து 17,200 டாப்பில் வந்து 18,000 இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எபோவ் 18,000 மேலே வீக்லி க்ளோஸ், அட்லீஸ்ட் வீக்லி க்ளோஸ் வந்து கொடுத்தா மட்டுமே இதை வந்து ஃபர்தராக ஒரு ரேலி பிரேக் அவுட்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது ரொம்பவே வேல்யூடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்காக வி ஹாவ் டு வெயிட். பர்டிகுலராக நாளைக்கு, அதாவது இண்டிவிஜுவலாக நாளைக்கு வந்து பர்டிகுலராக நாளைக்கு டுமாரோ மூமெண்ட்ஸை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனாலிஸ் பண்ண பார்க்கும்போது ஹவர்லியில் ஆர் 30 மினிட்ஸில் வைக்கிறது ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இதில் பார்த்தோம், ஆல்ரெடி இது டாப் டு டாப் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அண்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆக முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்மாக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னாக்கா இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரீஜன் வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக நான் லெவல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், அந்த லெவல் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் ப்ரைஸ் ஆகிருக்கு, 17,049 வரைக்கும், 949, ஒரு பாயிண்ட் மிஸ்ஸு, ஒரு பாயிண்ட் கூட இல்லை, 17,949.65. நீங்கள் இதில் இந்த வீடியோவில் கூட காட்டுறேன் நான். ஃபர்தராக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 17,950 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுமாரோ வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த இப்போ ரைட்னோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது பை சைடில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆல்ரெடி இது இன்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரோவாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு டுமாரோ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கேப்பப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வீக் வந்து 18,100 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாட்டமில் சப்போர்ட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா அப் டு 17,700 வரைக்கும் பை சைடில் இருக்கிறது பெஸ்ட்டு, கால் ஆப்ஷனில் இருக்கிறது பெஸ்ட்டு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வீக்லியில் ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பொசிஷனல் வைஸாக நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஒரு ரேலியில் தான் இருக்குது ரைட்னோ. பர்டிகுலராக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டே ஆர் இந்த வீக்கில் மூவ் பண்ணும்போது ஹவர்லியில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த டாப் டு டாப் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாடம் அவுட்டில் இருந்து டாப் ஜோனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ரேலி வந்து இந்த வீக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம்.
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஷார்ட் டேர்மாக நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ப்ரீவியஸாக இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரைட் நோ டாப்பில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ரேலி வந்து இதை இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்து அப்சைடில் போகலாம். மினிமம் வந்து 41,100 41,600 வரைக்குமே இந்த ரேலி வந்து அப்சைடில் கண்டினியூ ஆகலாம். ஓகே, பாடம் அவுட்டில் வந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து 40,080 வரைக்கும் பை சைடில் இருக்குது பெஸ்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பயான் டிப்ஸில் இருக்குது பெஸ்ட் இந்த வீக்கு. செக்டார் வைஸாக பார்க்கும்போது பேங்க்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பையிங் ப்ரெஷரில் இருக்குன்னே சொல்லலாம். பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்து இதில் பப்ளிக் செக்டார் பேங்கிங் பார்க்கும்போதும் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆன இந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் ஆகி இப்போ ரைட் நோ ஆன்கோயிங் அப்சைடில் ரைட் நோ போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட திரும்பவும் இது அப்சைடில் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க். நான் ஒரு பேங்க் வந்து எக்ஸாம்பிளாக இதில் அனலைஸ் பண்ணுறேன். இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த கன்சால்டேஷன் இந்த சேனலில் இருந்தது ப்ரீவியஸாக வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ரேலி வந்து அப் டு 222 வரைக்கும் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். ரைட் நோ 203 வந்து இருக்குது. இது 223 வரைக்கும் இந்தியன் பேங்க் வந்து அப்சைடில் போகலாம். பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு இருக்குது. செகண்டாக செக்டார் வைஸ் பார்க்கும்போது பார்க்கும்போது பெஸ்ட்டு செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார். ஃபினான்ஷியல் செக்டருடைய இண்டெக்ஸ் வந்து இது ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. ஃபர்தராக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்டு பேங்க் அண்ட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக்ஸ் வந்து அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இதுலேயும் ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸாம்பிளாக மனப்புரம் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். 80s நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 105 வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக இதனுடைய ரேலி அப் டு மினிமம் 160 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ரைட் நோ பாட்டம்ல இருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பாட்டம் அவுட்ல தான் இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து எக்யூடாஸ் ஹோல்டிங்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 98 பையிங்கில் இருக்கிறோம். எக்யூடாஸ் ஹோல்டிங் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 105 இருக்குது. இது மினிமம் 113 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஃபர்தராக இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இது வரைக்கும் நல்லாவே ஃபால் ஆகிட்டு இருந்த இது வரைக்கும் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது. பட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரீபவுண்டே ஆகலை. பாட்டம் அவுட் ரீஜனில் தான் ஸ்டில் நோ இருக்குது. இப்போது இதனுடைய ரிவர்சல் பொசிஷன், அதாவது டெக்னிக்கலாக இது வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் பாட்டம் அவுட் ஆகி இப்போ மார்க்கெட் ரிவர்சபிள் ஒரு பொசிஷனில் வந்து இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட்டில் இந்த ரெண்டு ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஜோன்லேயும் அண்ட் இந்த ரெண்டு சப்போர்ட்டும் எடுத்துருக்கு. அண்ட் ஃபர்தராக அப் டு இந்த இடத்துலையும் ரெண்டு முறை சப்போர்ட் எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 3 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் ரைட் நோ வந்து இங்கேருந்து ஃபால் ஆன இந்த மார்க்கெட்டு டெக்னிக்கலாக ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல புல் கேன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வாரமும் அப்சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் டைப் ஆஃப் ஜோன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியும். ஸோ பாடமில் 26,600 டாப்பில் 30,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஃபர்தராக இதுவும் அப்சைடில் பிரேக் ஆகும். அதாவது இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ப்பாக வந்து 30,500 வரைக்கும் ரைஸ் ஆகும். இந்த இண்டெக்ஸை பொசிஷன் பொறுத்தளவுக்கு இன்னும் ஃபர்தராக இதை பிரேக் அவுட் ஆகும்போது இன்னும் ஃபர்தராக ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த செக்டர்லேயும் நம்ம வந்து விப்ரோ வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டான மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரிவர்சபிள் பொசிஷன் காட்டுது. ஸோ இதை நான் டேயில் வந்து வைக்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு முறை கன்சால்டேஷன் வந்து நடந்திருக்கு இந்த பாட்டம் அவுட் ஜோனில்.
ஓகே ஆல்மோஸ்ட் 400 இந்த ரீஜனுக்கு வரும்போது எப்போதெல்லாம் இந்த 400 வருதோ விப்ரோ வந்து அக்யூமுலேஷன் நடக்குது. ஃபர்தராக இது வந்து அப்சைட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடியது வந்து 440 வந்து மினிமம் ரைஸ் ஆகும். ஃபர்தராக இதுவும் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது 500 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ண அந்த அனாலிசிஸ் உடைய ரிசல்ட் வந்து இது. இதில் எக்ஸப்ட் அந்த டாடா பவர் மட்டும் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர், ரிமைனிங் நான் போஸ்ட் பண்ணத ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் ஆர் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய ரிவர்சல் மெத்தட், பிரேக் அவுட் மெத்தட், எவ்ரிடே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே டார்கெட் ஹிட். இதில் ஒன்று ரெண்டு நான் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறேன், பட் எல்லாமே வந்து டார்கெட் ஹிட்டு எக்ஸப்ட் டாடா பவர் மட்டும். எதுக்கு இதை போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன லேர்ன் பண்ணமோ லேர்ன் பண்ண டெக்னிக் ரியல் டைமாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பண்ணால் ரெண்டாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தட்ஸ் ஆல். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இதனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்த இந்த சப்போர்ட்டிவ் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பிரேக் அவுட் ஆகிருக்கு, இப்போ ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. இந்த ரீடெஸ்டிங் பொசிஷன் இன்னுமே வந்து 60 நம்ம இந்த இடத்துல பாட்டம் அவுட்ல இருக்கும்போதே பார்த்தோம், இது குறைஞ்சபட்சம் 6950 வரைக்கும் ரைஸ் ஆகும், அங்கேருந்து தான் திரும்பும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரேலி கரெக்டாக இது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. மண்டே இன்கேஸ் கேப் அப் ஆனாலோ ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலோ அப் டு 7040 வரைக்கும் இந்த ரேலி மேபி எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இந்த வேவ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா 7040 டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகி 6850 கீழே ஃபால் ஆகும்போது இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும், அகெயின் ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்லா கவனிங்க, இது வந்து 7040 அப்பர் சைடில் 7040 டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகி 6885 இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது ஹெவி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அகெயின் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியான அப்சைடு, மண்டே வந்து டெம்பரவரியான அப்சைடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ காய்ஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து வர வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 14th, அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒரு 10 days வந்து இருக்கும். இது அக்டோபர் 3rd வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். We'll be right back.